ப்ளஸ் டூ மேக்ஸு யூனிட் ஃபைவ் எக்ஸஸ் 5.8ல 5.2ல கொஸ்டின் நம்பர் 8 ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் கோனிக். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் கோனிக்கு அண்டு ஃபைண்ட் த சென்டர் ஃபோகை வெர்டிசஸ் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிஃபை த கோனிக்கு ஃபைண்ட் த சென்டர் ஃபோகை வெர்டிசஸ் அண்டு டைரக்ட்ரிக்ஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 225 ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 289 ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ இதில் பிக்கஸ்ட் நம்பர் டினாமினேட்டரில் பாருங்கள் 225 289. ஸோ 289ங்கிறது பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அது ஒய்க்கு கீழே இருக்குது, ரெண்டாவது இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, ப்ளஸ்ஸில் இருந்தால் எலிப்ஸு. ஸோ பிக்கஸ்ட் நம்பரு ஒய் கோஆர்டினேட்ஸு கீழே இருக்கிறதுனால இந்த கோணிக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா எலிப்ஸு இந்த மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ இது என்ன கோணிக்கு, இட் இஸ் எ இட் இஸ் அன் எலிப்ஸ், இட் இஸ் அன் எலிப்ஸு மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னாக்கா எக்ஸ் மைனஸ் ஹெச்சி ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஏ ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு என்ன, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை கம்பேர் பண்ணால் 289 கமா பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 225. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கோனிக்கோட ஃபஸ்ட்டு கோனிக்கோட டைப் நம்ம கண்டுபிடிச்சோம், இட் இஸ் அண்ட் எலிப்ஸு மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோனிக் டைப் முடிஞ்சது, சென்டர் சென்டருங்கிறது ஹெச்கமா கே. ஸோ ஹெச்ங்கிறது நம்மளுக்கு என்ன, இங்கே 3, ஏன்னா மைனஸ் ஹெச் இங்கே மைனஸ் 3 இங்கே மைனஸ் கே மைனஸ் 4. அப்போ சென்டர் அப்படிங்கிறது என்னென்னாக்கா சென்டர் சி ஆஃப் 3,4. ஸோ அங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டுக்கணும், ப்ளஸ் 3 இருந்தால் மைனஸ் 3, மைனஸ் 3 இருந்தால் ப்ளஸ் 3. ஸோ அதே மாதிரி தான் இது ரெண்டுக்கும். அப்போ சென்டர் 3,4. அடுத்தது ஃபோகை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோகை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபோகைக்கு என்ன ஃபார்முலா, ஃபோகை எஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிஏஇ அப்படின்னு வரும், அது சிஏ. ஸோ இதில் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் பேரல் ஒய் ஆக்சிஸ்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு இருக்கிறது 0, செகண்ட் இருக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. ஸோ சி நம்மளுக்கு ஈஸியாக சி ஸ்கொயர் போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னாக்கா பை த ஃபார்முலா பிரகாரம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 289 மைனஸ் 225. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர், இதில் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 64 வருது. அப்போ தேர் ஃபோர் சி ஈக்குவல் டு 8. அப்போ நம்மளுக்கு ஃபோகை என்ன வருது அப்படின்னாக்கா ஃபோகை எஸ் ஆஃப் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே 0 இருக்கிறதுனால எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு 0 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 நம்மளுக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. இங்கே ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து ஒய் மைனஸ் 4ன்னு இருக்குது. அப்போ ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. ஸோ அப்போ இது நம்மளுக்கு என்ன வருது, ஒய் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ ஃபோகை நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா எஸ் 3,4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 8ங்கிறது நம்மளுக்கு என்ன, ப்ளஸ் 4 போட்டோம்னா 12, மைனஸ் 8 போட்டோம் ப்ளஸ் 8 போட்டோம்னாக்கா 12, மைனஸ் 8 போட்டோம்னா மைனஸ் 4. அப்போ ஃபோகை வந்து 3,12 எஸ் ஆஃப் எஸ் டேஸ் அப்படிங்கிறது 3,-4. ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் 8 போட்டிங்கனாக்கா 12, மைனஸ் 8 போட்டால் மைனஸ் 4. அப்போ ரெண்டு ஃபோகே கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ். ஸோ வெர்டிசஸ் அப்படிங்கிறது என்னென்னாக்கா, ஸோ வெர்டிசஸ் ஏ, ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படிங்கிறத வெர்டிசஸ்க்கு உண்டான
ஃபார்முலா. ஸோ ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன, ஏ ஸ்கொயருங்கிறது 289, அப்போ ஏங்கிறது நமக்கு 17 சார் 289. ஸோ அப்போ 17 அப்படி வரதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏ 0 நம்ம ஆல்ரெடி போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 வருது. அப்போ இங்கே 3 தான், 3 கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய் மைனஸ் 4, ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, ஏங்கிறது நம்மளுக்கு என்ன வருது 17. அப்போ 17, அப்போ நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 17, அப்போ நம்ம 3 கமா 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 அப்படி நம்ம போட்டோம்னாக்கா ப்ளஸ் 17 போட்டால் ஒரு ஆன்சரு, மைனஸ் 17 போட்டால் ஒரு ஆன்சரு. அப்போ ஏ 3 கமா ப்ளஸ் 17 போட்டிங்கன்னா 21. நெக்ஸ்ட்டு ஏ டேஸ் 3 கமா மைனஸ் 17 போட்டிங்கனாக்கா 4 மைனஸ் 17ங்கிறது மைனஸ் 13. ஸோ அப்போ வெர்டிசஸ் அப்படிங்கிறது ஏ ஆஃப் 3 கமா 21, ஏ டேஸுங்கிறது 3 கமா மைனஸ் 13ங்கிறது வெர்டிசஸ். நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒய் கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு என்ன வருது, இதில் ஒய்யோட வேல்யூ ஒய் மைனஸ் 4ன்னு இருக்குது. அப்போ ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஏ பை இ நம்மளுக்கு வேணும். ஸோ சி நம்ம கையில் இருக்குது, சிங்கிறது நம்மளுக்கு என்ன ஏஇ. அப்போ நம்ம ஏ பை இ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா C ஈக்குவல் டு ஏஇங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ சிங்கிறது நம்மளுக்கு 8, அப்போ இது வந்து 8. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே ஏங்கிறது 17, ஏ ஈக்குவல் டு 17, ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 289. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஏ பை இ வேணும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ ஏஇ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 289. ஒரு ஏ ஏ கேன்சல் ஆகிரும், அப்போ இ பை ஏ கிடைக்கிது. பட் நமக்கு தேவை ஏ பை இ வேணும். அப்போ என்னுடைய ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல் நம்மளுக்கு என்ன, ஏ பை இ, ஏ பை இ ஈக்குவல் டு 289 டிவைடட் பை 8. ஸோ இப்போ ஏஇங்கிறது, ஏ பை இங்கிறது 289 டிவைடட் பை 8 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த மைனஸ் 4 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 4, அப்போ ஒய் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ஏ பை இங்கிறது 289 டிவைடட் பை 8. ஸோ அப்போ இதுதான் வந்து டைரக்ட் ஆக்சஸ். டைரக்ட் ஆக்சஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 289 டிவைடட் பை 8ங்கிறது தான் டைரக்ட் ஆக்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.